அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக தேமுதிக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள நிலையில் பிரேமலதா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வினேஷ். வினேஷ், வணக்கம். விவரங்கள் என்ன வினேஷ்? அதிமுக தேமுதிக உடையான கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று இறுதியாகும் என எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவிடம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிகவினுடைய துணைச் செயலாளர்கள் சுதீஷ் பார்த்தசாரதி, அவைத்தலைவர் இளங்கோவன், முன்னாள் எம்எல்ஏ மோகன் ராஜ் உள்ளிட்ட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினர் இடம்பெற்றிருக்கிறார்கள். சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை இந்த ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதியாகும் என கூறப்படும் நிலையில் இன்று மாலைக்கு பிறகாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் அல்லது சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேமுதிகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவினர் சந்திக்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மக்களவைத் தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய வகையில்தான் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக தேமுதிக தரப்பிலே தெரிவித்து வருகிறார்கள். கடந்த 1ஆம் தேதி முதல் கட்ட பேச்சுவார்த்தையும் கடந்த 6ஆம் தேதி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்திய அதிமுக தேமுதிக தரப்பினர் இன்றைய தினம் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்த இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக கூறப்படும் நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கூட்டணி குறித்து பேசியதாகவும் இதில் தொகுதி பங்கீடு உடன்பாடு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இன்றைய தினம் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் 2 நாட்களில் தொகுதி பங்கீடு குறித்த சுமூகமான உடன்பாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. 7 தொகுதிகளை கேட்கக்கூடிய தேமுதிகவிற்கு 4 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக சம்மதம் தெரிவிக்கக்கூடிய நிலையில் மாநிலங்களை பதவி பொறுத்தவரை தேர்தலுக்கு பிறகு பேசிக் கொள்ளலாம் என அதிமுக தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தற்போதைய இந்த தேமுதிக அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக மாலை நேரத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அல்லது பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் தேமுதிக குழுவினர் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியிட இருக்கிறது.